எல்லோருக்குமே வணக்கம். குறிப்பாக ஒவ்வொருவர் செய்யக்கூடிய குற்றங்கள் எல்லாவிட்டால் தண்டனைகள் என்று பார்க்கிற போது அவர்களுக்கு சிலவேளை நீதிமன்றம் விதிக்கக்கூடிய தீர்ப்புகள் சிறைச்சாலைகளாக மாறிவிடுகிறது. மூன்று சிறைச்சாலையில் இருந்திருக்கக்கூடியவர்கள் சம்பந்தமாகத்தான் இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். அதிகமான அதிர்வலைகளை இந்த நாட்களில் ஏற்படுத்தியிருக்கக்கூடியது கிழக்கைச் சேர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன், இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், அவருடைய விடுதலை. அதேபோல்தான் சில காலத்துக்கு முன்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னும் ஒரு விடுதலை, இன்னும் ஒரு நபர் சம்பந்தமான விஷயங்களை தான் இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். இவர்கள் மூவரும் ஸ்ரீலங்காவினுடைய பிரஜைகளாக இருக்கிறார்கள். அதேபோல சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் இன்னுமே சிறைகளிலே தன்னுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் ஒருவர் சுனில் ரட்நாயக்க கைதடி பகுதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவம், எட்டு தமிழர்களை கொன்றிருக்கக்கூடியதனுடைய அடிப்படையிலே குற்றவாளியாக இன்னும் காணப்பட்டு நீதிமன்றத்தினாலே தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடியவர் மரண தண்டனை கைதி. ஆனால் அந்த மரண தண்டனை கைதி ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் பதவியேற்றதற்கு பின்பாக பொதுமன்னிப்பு அடிப்படையிலே விடுதலை செய்யப்படுகிறார். அதேபோல தான் இன்னும் ஒருவர் சிவனேசுத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையானவர்கள், மறைந்திருக்கக்கூடிய மாமனிதர் யோசப் ராயசிங்கம் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு தேவாலயத்திலே இரவு ஆராதனைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது அதற்குள்ளே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டதனுடைய அடிப்படையிலே அதனுடைய சந்தேக நபர்களாக இவர்கள் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக விளக்கமறியலிலே வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையிலே தான் தேர்தலிலே போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கும் தேர்வாகியிருந்தார். பிறகு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக கூட தெரிவு செய்யப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்தது. அப்போதே பலர் சொல்லிக்கொண்டார்கள், இவர் விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இல்லாவிட்டால் பிணையிலே வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று. அதுவும் நடந்திருக்கிறது. அரசு சார்பாக செயற்பட்டார் அல்லது ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சியாளர்களுடைய சார்பாக நிலையெடுத்திருப்பதனுடைய அடிப்படையிலே அவருடைய விடுதலையும் சாத்தியமாக இருக்கிறது, பிணையிலே வெளிவந்திருக்கிறார். இன்னும் ஒருவர் தான், இவர் போன்ற பலர் இன்னும் உள்ளே இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு உதாரணம் தான் தேவதாசன் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் அரசியல் கைது சம்பந்தப்பட்டது. போராளிக்கு அடைக்கலம் கொடுத்தார் அல்லது தங்குமிடம் கொடுத்தார் என்ற அடிப்படையிலே கைது செய்யப்பட்டு இரண்டு வெவ்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளினுடைய அடிப்படையிலே தீர்ப்பு வழங்கப்பட்டு மேன்முறையீட்டுக்காக விசாரணைகளுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, அவர் உருக்கமாக மிக தீர்க்கமாக கடிதம் ஒன்றை எழுதி இரண்டாவது தடவையாகவும் ஸ்ரீலங்காவினுடைய உயர்மட்டங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய சம்பவத்தை எல்லோருமே பார்த்திருப்போம். அது மாத்திரம் கிடையாது, ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அந்த கடிதம் என்பது இப்போதைய நாட்களிலே அதிகமான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக குறிப்பாக அந்த கடிதத்திலே அவர் சொல்கிறார், கனகசபை தேவதாசன் 63 வயதாகிறது, பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே 12 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை வைக்கப்பட்டிருக்கிறேன். மேல்நீதிமன்றத்திலே சட்டமாதிபரால் எனக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு வழக்குகள், 20 ஆண்டுகள் சிறை மற்றும் ஆயுள் தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை எதிர்த்து நான் மேன்முறையீடு செய்திருக்கிறேன். இந்த வழக்குகளை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர விரும்பின் இரண்டிலும் எனக்காக நானே வாதாடுகிறேன். ஆனால் இரண்டு மேன்முறையீட்டு வழக்குகளும் நீதி நடைமுறையின் கீழ் வீண் தாமதம் மற்றும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக முற்றாக முடங்கிவிட்டது. இதன் மூலம் நிரபராதி என நிரூபிக்கும் வாய்ப்பு எனக்கு முற்றாக மறுக்கப்படுகிறது. என் அடிப்படை உரிமை அப்பட்டமாக மூறப்படுகிறது. இதனை விளக்கி தங்களுக்கு சிறையூடாக 6 மாதங்களுக்கு முன் கடிதம் அனுப்பினேன். துரதிருஷ்டவசமாக அதற்கு பதில் இன்னமும் வந்து சேரவில்லை. எனவே இவ்விடயத்தை இன்று வேறு வழியின்றி பகிரங்கப்படுத்துகிறேன். இதற்காக இந்த இரண்டு மேன்முறையீட்டு வழக்குகளையும் துரித விசாரணைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிடுவதுமாறும் இந்த இரண்டு வழக்குகளிலும் நான் பிணை பெற ஆவணை செய்து உதவுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மேற்சொன்ன கோரிக்கை நிறைவு செய்யும் இயலுமை தங்களுக்கு இல்லை என தாங்கள் கருதும் பட்சத்தில் அரசியல் யாப்பில் தங்களுக்கு தரப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி என் தண்டனையை மரண தண்டனையாக தர முயற்சி யுத்த குற்றவாளி என பிரகடனப்படுத்தி உடனடியாகவே பகிரங்கமாக என்னை தூக்கிலிட உதவுங்கள். இம்முடிவு தொடர்பில் என்னை யாரும் ஆற்றுப்படுத்த முனைய வேண்டாம். எனக்கு நீதி வேண்டும், அல்லாவிட்டால் மரணம் வேண்டும். அவ்வளவுதான் கனகசபை தேவதாசன் அவர்கள் இந்த கடிதத்தை உருக்கமாக எழுதி முடித்திருக்கிறார். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியிலே தான் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே இனங்கள் கிடையாது, வேறுபாடுகள் கிடையாது, எல்லோருக்கும் சமனாக நீதி வழங்குவேன் என்று சொல்லி ஸ்ரீலங்காவினுடைய அரசு தலைவர் சொல்லியிருக்கிறார். எல்லா மக்களுக்கும் ஒரே சட்டம் தான் இருக்கிறது என்ற விடயத்தையும் அடிக்கடி அவர் பங்கு கொள்ளக்கூடிய நிகழ்வுகளில் சரி, கூட்டங்களில் சரி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விடயங்கள் இப்படி தெரிவிக்கப்படக்கூடிய வேளையிலே இரண்டு பேர் இவ்வாறு மிக மோசமான சம்பவங்கள் அல்லது மோசமான குற்றங்களை இழைத்தவர்கள், அது சார்ந்து சந்தேகிக்கப்படக்கூடிய ஒருவர் இன்னொருவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டவர், அப்படியான இருவரும் வெளியே வர முடியுமாக இருந்தால்
ஏன் இப்படியான அரசியல் கைதிகள் வெளிவர முடியாது என்று சொல்லி மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்றக்கூடிய வழக்குகளின் முடிவிலே இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்காக குறிப்பாக மறைந்த மாமனிதர் யோசப் ராயசிங்கம் சார்பாக நீதிமன்றத்தில் முள்ளியாக இருந்திருக்கக்கூடிய இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்வியும் நியாயமாகத்தான் இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, தான் பதவிக்கு வந்ததற்கு பிற்பாடு இப்படியான அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன் என்று சொல்லித்தான் கோட்டாபய ராஜபக்ஷ பதவிக்கு வந்தார். அது மாத்திரம் கிடையாது, இன்னும் ஒரு குறிப்பான விடயம் தான். முன்னைய ஆட்சி காலத்திலே இடம்பெற்றக்கூடிய சம்பவத்தின் போது இப்போதைய விளையாட்டுத்துறை அதே போல் இளைஞர் விவகார அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சிறை செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிற போது இந்த அரசியல் கைதிகளோடும் சேர்ந்து தான் பேசியிருந்ததாகவும் வெளியே வந்ததன் பின்னர் அவர்களை விடுதலை செய்வேன் என்று சொல்லியும் அவர் சொன்னார். வெளியே வந்து ஆண்டுகள் பல கடந்து போய்விட்டது. அரசியல் கைதிகளுடைய நிலை அப்படியே தான் இருக்கிறது. யாராவது இவர்களை கண்டால் இந்த விடயங்களை சொல்லுங்கள், இப்படியானவர்களும் உள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரம் அல்லது அரசு தரப்பிற்கூடியவர்களுக்கு சார்பாக செயற்படக்கூடியவர்கள் மாத்திரம் இல்லாவிட்டால் தமிழரென்று வஞ்சிக்கப்படக்கூடிய நிலையிலே உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் சிலர் அரசு சலுகைகளை பெற்று வெளியே வருகிறார்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய நீதி, இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் என்றால் இதே போல மிக கொடுமையான விஷயம் எதுவும் கிடையாது.